மார்வலுக்கு என்னன்னே தெரியல, அடி மேல அடியா உழுவுது. ஐஸ் இப்போதைக்கு நம்ம சென்ட்ரி கேரக்டர்ல இருந்து நம்ம ஸ்டீவன் யூன் இப்போதைக்கு வெளியே போயிட்டாரு. ரீசன் பெருசா எதுவும் சொல்லப்படல. ஸ்டில் ரூமர் தான் ஏகப்பட்ட ஸ்கூப்ஸ் இதை கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நேத்தே அவரோட சூட்டுக்கான அப்டேட் கிடைச்சிருந்தது. பெஸ்டான காமிக் கிரிக்கெட் சூட் எடுத்து வர மாதிரி பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா இப்ப ஸ்டீவன் யூன் இந்த கேரக்டர் விட்டு வெளியே போயிட்டாரு. ரீசன் எதுவுமே தெரியல. ரீசன் கூட சீக்கிரம் வெளியே வருதான்னு பார்ப்போம். மார்வல் இதுல நிறைய கேரக்டர்ஸுக்கு டிஃபரெண்ட் ரேஸ் ஆக்டர்ஸ் கேஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு பேர் ரேஸ் ஸ்வாப்டு. கேரக்டர்ஸோட ஜெண்டர் சமத்தன ஜெண்டர் ஸ்வாப்டு, இதே ரேஸ் சமத்தன ரேஸ் ஸ்வாப்டு. அது நிறைய கேரக்டர்ஸ்க்கு ஒத்து போனாலும் ஒரு சில கேரக்டர்ஸ் ஒத்து போகாது. அப்படி ஒத்து போகாத ஸ்டீவன் யூன் தான் சென்ட்ரி கேஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டார்டிங்ல பெருசா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஆனா சரி வேற வழியில மாறு காஸ்ட் பண்ணிட்டாங்கன்ற ஒரு நிலைமை தான் போச்சு. சென்ட்ரி கேரக்டர் காமிக்ல ஒரு ஒயிட் கேரக்டர், நாங்க அமெரிக்கன் சைனீஸ் கேரக்டர் காஸ்ட் பண்ணிருந்தாங்க. இந்த இடத்துல நான் இந்த ஒரு இடத்துல ரேசிசம் யாரையும் பண்ணல. காமிக்ல ஷாங்ஸி வந்து ஒரு சைனீஸ் கேரக்டர்னா அந்த இடத்துல ஒரு அமெரிக்கனை போட்டா நல்லா இருக்குமா? ஷாங்ஸி சைனீஸ் தான், சைனீஸ் ஆக்டர் போட்டா தான் நல்லா இருக்கும். சென்ட்ரி ஒரு அமெரிக்கன் கேரக்டர், அதனால ஒரு ஒயிட் பீப்பிள் போட்டா நல்லா இருக்கும். இப்பேஜ் மார்வல் வந்து இதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் காஸ்டிங் பண்ணிட்டோம். எனக்கு அலெக்சாண்டர் ஸ்கார்ஸ்காட்ன்ற அந்த ஆக்டர் பெர்ஃபெக்டா இருப்பார். பெர்ஃபெக்ட் காஸ்டிங் சென்ட்ரி இருப்பாரு. இவர் ஆல்ரெடி ஃபேன் காஸ்டிங் லிஸ்ட்ல இருந்தார் ஃபர்ஸ்ட்ல. அடுத்து நம்ம ஹென்ரி கவுல் அந்த லிஸ்ட்ல சேர்க்கலாம். அடுத்து ரயன் காஸ்லிங் இந்த லிஸ்ட்ல சேர்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு பர்சனல் ஃபேவரட் ஆப்ஷன் அலெக்சாண்டர் ஸ்கார்ஸ்காட் நடிக்கலாம். சென்ட்ரிக்கு சம பெர்ஃபெக்ட் காஸ்டிங் இருப்பாரு. இந்த படத்தை ஷூட்டிங் இந்த வருஷம் மார்ச்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த படத்தை பிஜி தர்னி ஆர்ரேட்டட் மாதா போற மாதிரி வேற சொல்றாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிற அந்த சமயத்து டெட்பூல் 3 ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருக்கும். இந்த வருஷமே தண்டபல்ஸ் அடுத்த வருஷம் வரதுனால மார் ஆர்ரேட்டட் ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.